Dr. MGR Educational and Research Institute, Madurai, Chennai. நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து வைத்திருக்கிறோம். இந்திய துணை கண்டத்தின் சகோதர சகோதரி பல்வேறு நாடுகள் ஒரு நிமிடம் பெரிய கலைகள் மீண்டு வந்து பாடி என்னோடு உறுதுணையாக இருந்தோம். அவன் நம்முடைய பிரார்த்தனையில் மறுபடியும் எழுந்து வருவான், நம்மோடு பழகுவான், பாடுவான், நான் உண்மை மகிழ்ப்பான் என்னுடைய நண்பர் அத்தனை நான் கடவுள் இருக்கேன். அம்மா நீங்கள் காட்டிய வழிமா சரோஜினி, நீங்கெல்லாம் இருந்த பூமியில் நான் வந்திருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கலைஞனுக்கு என் ஒரு சொல்லுக்காக இல்ல, நீங்கள் ஆத்மார்த்தமான அத்தனை பேருமே இருந்து அவனை நம்ம புதுப்பிச்சு எடுத்து கொண்டு வந்துடும் நம்பிக்கை இருக்கு. நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு நன்றி சொல்லக்கூடாதுடா, அவங்க அவங்க கடமை. இது வந்து சக கலைஞனுக்கு நாம் செஞ்ச ஒரு பெரிய இது. நம் கலை உலகத்துல நம்முடைய அன்புடா, அதுக்காக வேண்டி நான் நன்றி சொல்றது கூட தப்பு. மேடம் சரோஜாதேவி மேடம்லாம் அங்க வந்து அமைச்சிருக்காங்க. சத்யராஜ் இவ்வளவு கஷ்டத்துக்கு ஒத்திரியா இருக்கு நின்றுருக்கேன். எனக்கு தெரியும் சத்யராஜனுடைய புருஷன் என்ன. ஏன்னா நம்ம எல்லாம் கலை உலகத்துல பிளட் ரெட் செல் ஒயிட் செல் மாதிரி. நான் எப்படி இத எனக்கு எமோஷன்லெஸ் இல்லை, என்னால வார்த்தையில் வசத்துக்கு வராது எனக்கு. நானும் ரொம்ப நன்றி சிவா. எனக்கு நீ எல்லாம் வந்து நான் உன்ன பார்த்து வந்து வைங்க பிரபு. என் சொல்லுக்கு கற்பா அவன் கலைஞர்டா. நாளைக்கு உனக்கு நாளும் எனக்கு நாளும் நீ அழுதான், வேற வழியே இல்லை. எனக்கு ஒன்னா நீ என்னை கொண்டு வந்துருவேன், உனக்கு ஒன்னா நான் உன்னை கொண்டு வந்துருவேன். விடமாட்டேன், ஃபைட் பண்ணு, ஃபைட் பண்ணு, ஃபைட் பண்ணி என் கலை குடும்பத்தை சேர்ந்த இவனுக்கு எது வந்து விடாதுல்ல. ரொம்ப இதுதான் எனக்கு சோர் முடிச்சு, இதான் என்ன உங்கள வச்சு. இல்லைன்னா எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. எல்லாரும் எனக்கு புரியலடா, மன்னிக்கணும் பிளீஸ் மேடம். உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம், மேடம் ரொம்ப நன்றி. நீங்க என்ன சொல்லி கட்டுப்பட்டு நான் சின்ன பிள்ளையில மண்ணில் உட்காந்து உங்க படம் பார்த்தேன் மேடம். எனக்கு சொல்ல தெரியல மேடம். நீ வந்திருக்க பாத்தியா, உன்னை கும்பிடுவேன். உன் சூழல் எனக்கு தெரியும், இதுலயும் நீ வந்திருக்க பாத்தியா. சார் எல்லாத்தையும் நீங்க கூப்பிட்டா கண்டிப்பா வருவோம். பாலுசாருக்கா வந்தான சார், 75 படத்துல வில்லனா நடிச்சவன் ஒரு டூயட் பாடி ஜனங்க பாத்திருக்காங்க. அதுக்கு அவருடைய குரல் பலக்கார, அவருடைய குரல் சார். எப்படி சார் என்ன ஹீரோ பாப்பா குரலுக்காக நான் வந்தேன் சார். உனக்கு அவன் பாடி இருக்க அம்மா ஒவ்வொரு முறையில் அந்த காலத்துல. ஐயோ ஐயோ, நீ எல்லாம் இன்னைக்கு நான் நீ இருக்கும்போது நான் கேவல ஓரத்துல உதவிட்டாரு. உங்களுடைய நான் இப்ப வேலை பார்த்துருக்க பேசி பழகிருக்கேன் பெரிய பாக்கிய எனக்கு. உண்மையிலே நம்ம எல்லாம் ஒரு பிளட்டு, ஒரே பிளட்டு. நாளைக்கு எனக்கு ஒண்ணுன்னா உனக்கு வலிக்கும், உனக்கு ஒண்ணுன்னா எனக்கு வலிக்கும். அப்படித்தான் சமீபத்துல உன் பிள்ளையும் சரி விஜயும் சரி எனக்கு வலிச்சு விடமாட்டேன் போறாங்க. நான் நாங்க ஒரு கம்யூனிட்டா, எங்க கம்யூனிட்ட கை வச்சுங்க நல்லா இருக்கும். ஆனா வந்துருவான், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு சிவா, வந்துருவான். ஏன்னா ஐ பிலீவ் பஞ்ச பூதத்தான் நம்பறேன், வருவான். அப்படி வரலன்னா இந்த பஞ்சபூதம் குயிடா பிரபஞ்சம் அபிமானம் அந்தரம் கண்ணீళ్లతో అందరు దేవుడికి అభిషేకం చేస్తున్నాం బాలు. త్వరగా కోరుకుని మళ్ళీ మైకు ముందు గంభీరమైన గుంటూ వినాలండి బాలు. బాలు నువ్వు తప్పకుండా వస్తావు, నీ బాటలతో మమ్మల్ని అందరినీ ఆనందపరుస్తావు. గట్టి వరుస్తుంది బాలు.
நீங்க நானு நம்ம நாலு பேருக்கு விருது கொடுக்கும்போது எஸ்பிபி ஹைதராபாத்ல வச்சு பேசினா மாதிரி என்ன என்னால இது பண்ண முடியல அப்படிங்க. நீங்க தமிழ்நாட்டு பொக்கிஷன்டா உலக அதிசயம்மாங்க அப்பா. அந்த வகையில வந்து அவர் வந்து நல்லா வரணுங்கிறது நான் வேண்டிக்கிறேன். பல பேர் இருக்காங்க, சிவகுமாரண, சரத் சாரு, அகிலந்தராவண, அப்புறம் சத்யராஜன், எல்லாரும் இருக்காங்க கேட்கறதுக்காக பேசுறதுக்காக. அவரை பத்தி அத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா அவர் மேல பிரியத்தான் வந்திருக்காங்க. அவர் நல்லா இருக்கணும், சீக்கிரம் வரணும். அவ்வளவுதான். அப்பா போட்ட பிச்சை தெரிஞ்சு வச்சுக்கோ. சின்ன வயது உட்கார்ந்து அவரை பார்த்துட்டு வந்தவன், இந்த அம்மா பாட்டு வந்தவன், எங்க அண்ணனுக்கு, எங்க அண்ணனுக்கு ஒரு நல்ல பாட்டு, எங்க அண்ணனுக்கு ஒரு நல்ல பாட்டு பாடியிருக்காரு. யார் பாத்த பையன், அந்த பையன் எனக்கு பாடணும்னு சொல்லிதான் சுமனையும் சுப்ரிய வந்து படத்துல பாடுனது. அவர் இன்னைக்கு கூட இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி, நான் அவர் வந்து ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்பா பத்தி ஒரு வீடியோ பண்ணாரு அண்ணன். ஏ அப்பா அவ்வளவு பிரியமா இருக்காரு. இன்னைக்கு வந்து அதான் இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா அத்தனை பேர் வந்து எல்லாம் அவர் மேல உள்ள பிரியத்துலதான். அவர் குரலுங்கிறத விட அவர் வந்து ஒரு நல்ல மனிதர், அந்த மனிதர் நல்லா வரணும், அவ்வளவுதான். நான் காலையில வீட்டுல போன் பண்ணேன், உடனே அதுக்கு முன்னாள் உடனே அவங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி ஒண்ணு பண்ண போறீங்க நீ எல்லாம். நம்மெல்லாம் வந்து பிள்ளைப்பூச்சி மாதிரி இந்த சினிமாவில் ஜாம்பவான், இவெல்லாம் வந்து பெரிய கலை பொக்கிஷம். இவனை செய்யற மரியாதை இருக்கே, நாம வந்து சரஸ்வதி பண்ற மரியாதை இளையராஜாவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இது இல்லைன்னா நாமெல்லாம் எந்த தகுதியும் கிடையாது. இந்த சினிமா ஒண்ணு இல்லை பண்ணா நமக்கு எந்த தகுதியும் இல்லை. அதுல நம்மளை ஜெயிச்சோம். எனக்கு ஜெயிச்சு அவனை 50 வருஷமா எனக்கு பழக்கம். அவங்க ஊர்ல என்ன முடியல, அவனுக்கு நினைச்சா என்ன அந்த பேஸ் எனக்கு வந்துட்டு, அவனுக்கு நான் கார் ஓட்டிட்டு போவேன், அவன் கார் ஓட்டிட்டு போவான், நான் அவங்க கதை சொல்லிட்டே போவேன். எங்க நான் டைரக்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காத காலத்திலே அவன் தான் கொண்டு வந்து என்ன கேவி சொன்னார், அந்த சேர்த்து விடுறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு சண்டை போடுவேன். அதுக்கப்புறம் முத முத அவன் புள்ள வேலைலாம் புடைக்கனே ஸ்டார்ட் பண்ணேன். பல்ல வீட்டு புடைக்கணும் அது 16 வெள்ளி மயில் அவன் தான் எனக்கு சரோஜரே. மேடம் அம்மா வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம்னா எங்க பாலு சீக்கிரம் கடவுள் அவருக்கு ஆரோக்கியம் கொடுத்து மறுபடி உலகமே காத்துட்டு இருக்கு அவருக்காக. அவர் வந்து மறுபடி பேசணும், பாடணும். எந்த ஃபங்க்ஷன்ல பார்த்தாலும் நான் அவரை கேட்பேன், நீங்க என்ன தேன் சாப்பிடுறீங்களான்னு கேட்பேன். ஏமா அப்படி கேக்குறீங்கன்னு, ஏன்னா உங்க குரல் வந்து அவ்வளவு இனிமையா இருக்கு, அதனால கேட்டேன்னா. நீங்க மட்டும் அழகா இல்லையா, அது நான் என்ன சொல்லணும் அப்படி தமாஷ் பண்ணுவாரு. அப்பேற்பட்ட பாலும் இன்னைக்கு சைலண்டா படுத்திருக்காருன்னா அவர் அப்படி படுக்க கூடாது. ஆண்டவனுக்கு வேண்டிக்கிறேன், மனப்பூர்வமா வேண்டிக்கிறேன், அவர் நல்லபடியா பாடுறதுக்கு மறுபடி வரணும் வரணும் வரணும். பாலு சார் தேக பலம், பாத பலம், ஆயுள் பலம் கொண்டு என்னடா எழுத்து தமிழ் எப்படிதான் உனக்கு இவ்வளவு வந்துச்சுன்னு நான் கேட்டேன். எங்களுக்கு கூட இவ்வளவு தமிழ் இல்ல, நீ அற்புதமா தமிழ் அதை நான் பதிவிடுறான்னு சொன்னேன். நீ ஒரு வியாபாரி, ஒரு பிசினஸ் மேன், டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தவன், தமிழ் எப்படி உனக்கு இவ்வளவு கை நதியே வளமான தென்பதியே, கற்றாரை போற்றும் கவி போற்றும் பாலுவின் பண்பை விளக்குள் என்பேன் வியந்து போற்றுவேன். கருக்கோடு நிமரமாட்டார், தகுதியற்றோர் முன் வளைய மாட்டார், நெருக்கான சொற்கள் பஞ்சம், யாரும் வெறுக்காத எஸ்பி பாலசுப்ரமணியம் நெஞ்சம் வாழ்க வாழ்க வாழ்க, மீண்டும் வருவார் மீண்டும் வருவார். எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் என்றது அவருடைய குரல் என்பது அது ஒரு தனி மனிதருடைய குரல் அல்ல, இந்திய மக்கள் அனைவருடைய குரல். ஏன்னா அவருடைய குரலாக நினைத்து, அவரை போல் பாடுவதாக நினைத்து இந்தியாவில் எல்லா மொழிகளிலுமே அவரை போல அத்தனை பேரும் பாடி பார்த்திருப்பாங்க. இதுதான் மறுக்க முடியாத உண்மை. அப்படிப்பட்ட ஒரு குரலுக்கு சொந்தக்காரர் இன்றைக்கு உடல்நலம் குன்றி படுத்திருக்கிறாரு. நிச்சயமாக கடவுள் நம்பிக்கை இல்லாத சத்யராஜ் சாரு, கடவுளை பற்றி அதிகம் பேசாத பாரதி ராஜா சாரெல்லாம் இன்றைக்கு கடவுள் முன்னாடி உட்கார்ந்து பேசும் பொழுது, பிரார்த்திக்கும் பொழுது, நிச்சயமாக இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும்ன்ற நம்பிக்கையோட கடவுள் நம்பிக்கை உள்ள நானும், எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் நல்ல நலம் பெற்று திரும்ப வருவார், மீண்டும் வந்து பாடுவார்ன்ற நம்பிக்கையோட மீண்டும் வரணும்ன்ற பிரார்த்திக்கிறேன்.
இந்த நிகழ்வுல கலந்து கொண்ட அனைத்து பெரிய மனிதர்களுக்கும், சரோஜாதேவி மேடத்துல இருந்து சிவகுமார் சார், சத்யராஜ் சார், பிரபு சார், சரத்குமார் சார், பார்த்திபன் சார், இன்னும் யாரெல்லாம் நான் முகம் பார்க்கலையோ எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோருடைய பிரார்த்தனையும் பலிக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். 45,000 பாட்டு ஒருத்தன் வாழ்நாள் பூரா பாட்டுக்கான நம்ம சுவாசமே பாட்டு வந்திருக்கு. நடக்கும் 6 நேஷனல் அவார்டு உலகத்துல எங்கெல்லாம் போனா எல்லாத்தையும் அவார்டு வாங்கணும். ஒரு நாள்ல தமிழ்ல 19 பாட்டு பாடியிருக்காரு. ஒரே நாள்ல 19 பாட்டு தமிழ் பாடிருக்காரு. இந்தியில வந்து 16 பாட்டு 6 மணி நேரத்தை பாடின மனுஷன். கன்னடத்துல வந்து 9 to 9 வந்து 21 பாட்டு பாடிருக்காங்க. உலகத்து இனிமேத்த வந்து அது மாதிரி செய்யவே முடியாது. அவன் வந்து உச்சியை வந்து எடுத்து பிச்சி பூ வச்சு ஒரு பாட்டு பாடினா இருந்தேன். அந்த பாட்டு கேட்ட உடனே பாரதி, அந்த பாட்டு கேட்ட உடனே கைகால விரைச்சு போய் இந்த பாட்டை கடைசியா ஷூட் பண்ணுன்னு சொல்லி படம் பூரா 40 நாள் ஷூட்டிங் முடிஞ்சு வெயில கருத்து காஞ்சி முதல்லாம் வெடிச்சு போய் இப்படிக்காக 4:30 தான் அஸ்பி பாட்டை ஷூட் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் அது உலக ஒரு ரெக்கார்டு. அவன் திரும்ப வருமா சார், அவன் திரும்ப வருமா சார், வருமா சார், அவனுக்கு வேண்டிக்கான் சார். இந்த ஷூட்டிங் நான் சைடுல நின்று பார்த்துருந்தேன். எனக்கே தெரியாது. ராசங்கர் கிட்ட ஒர்க் பண்ணி சொன்னாங்க எனக்கு. மீண்டும் வந்து நமக்காக நிறைய பாடல்கள் பாட இருக்கிறார்கள். நான் இப்போது அவருக்காக அவரோட ஆரோக்கியத்துக்காக ஆரோக்கியத்துக்கான சுவாமி தன்வந்தரி மூர்த்திக்கு ஒரு மந்திரம் மட்டும் சொல்றேன். எல்லா சார்பிலையும் சேர்த்து, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தரையே அமிர்த கலசஹஸ்தாய சர்வாமய விநாசனாய த்ரைலோக்யநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமஹ. அமிர்தம் சுவாமி கையில இருக்கிற அமிர்தம் சாருக்கு கொடுத்து அவரை சீக்கிரமா குணமாக்கி எங்களுக்கு திருப்பி கொடுங்க. எல்லாரும் அதுக்காக தான் ப்ரே பண்றோம். சார்க்கு கண்டிப்பா திருப்பி வர அந்த நம்பிக்கையோட இருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா எங்களுக்கு வேணும் செய்து சாரு. கண்டிப்பா அவர் திருப்பி வருவாரு. நீ ஒரு சின்ன குயில், அவன் ஒரு ஆண்குயில். நீ சின்ன குயில் சித்திர, அவன் ஆண்குயில். மனம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி. அண்ணனுக்காக தைலி நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கணும். ராப்பகல் அவருடைய நினைவிலே இருக்கோம். இது இந்த மீட்டிங் நீங்க அரேஞ்ச் பண்ணி இவ்வளவு அற்புதமான உள்ளங்கள் எல்லாம் எங்க அண்ணனுக்காக உங்களோட சேர்ந்து நான் பிரார்த்திக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கண்டிப்பா வருவாரு வருவாரு அண்ணன். 100% அவர் தெரிஞ்சு நம்பிக்கை. உங்களுடைய முயற்சினால இன்னைக்கு வந்து சினிமா உலகம் மட்டும் இல்ல, கோடான கோடி மக்கள், லட்சம் லட்சம் மக்களா கோடான கோடி மக்களான்றது நான் தெரியல. அந்த கோடான கோடி மக்கள்ல நானும் நல்லபடியா திரும்பி வர்றான்னு வேண்டிக்கிறேன். அது இல்ல ரவி, நாமளும் நம்ம சதையாடும். நாளைக்கு உனக்கு ஒண்ணுன்னா எனக்கு பிடிச்சிடும். அண்ணன் தம்பிக்கு கூட நான் அழுது. அது ஏன்னா நம்ம எரியாம அது உள்ள மாதிரி கடவுளுக்கு அப்புறம் நம்ம தான் படைப்பாங்க. சும்மா இல்ல, சினிமாக்காரன் வெளியில பேசுவான். அனைவரின் பிரார்த்தனை வந்து நிச்சயமாக வந்து அந்த பிரார்த்தனை வந்து இறைவன் அருளால் நிச்சயமாக மீண்டும் எஸ்பிபி சார் வந்து மீண்டும் பாட வருவார். நல்ல உடல் நலத்தோடு திரும்பி வருவார். இது ஒரு குடும்பம். பாரதி ராஜா சொன்ன மாதிரி இது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தின் ஒரு சகோதரர் உடல் நலம் இல்லாம இருக்காரு. பிரார்த்தனை அவர் எடுத்த, பாரதி ராஜா சார் எடுத்த முயற்சி வெற்றி பெறும். வணக்கம். அதான் எங்க டைரக்டர் சொல்றது உண்மைதான். இந்த பஞ்ச பூதங்கள் இருக்கிறது உண்மையா இருந்தா கண்டிப்பாக எங்க அண்ணா திரும்பி வருவாரு. அண்ணா பிளீஸ், நான் இவ்வளவு பேரோட பேர் கண்டிப்பாக நமக்கு திரும்பி வரணும். வந்து எங்களுக்காக பாடணும். அதுதான் எங்களுக்கு மீட்டிங். நான் அடிக்கடி பேசிட்டு இருப்பேன், அடிக்கடி பேசிட்டு இருப்பேன். பால் நான் போவேன். அரட்டை அடிக்கிறதே ஒரே ஃப்ரெண்ட் அவர் தான், வேற ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது எனக்கு. பேசும்போது கேட்கறது, ஏய் இது பாரதி ராஜா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுரா, எல்லா இருக்கு ரெடியா இருக்கு அவருக்கு.
இதை சுத்தி வச்சிருக்கா பாருங்க பார் அப்படி சொல்லி கேட்டாரு பாரதிராஜா. எங்கடா பார்க்கவே முடியல, ஒரு ஹோம்லோட பண்ண மாட்டேங்கிறாடா என்னடா அது. அது நான் சொல்றேன், ஊர்ல இல்ல தயாரிக்கு போயிருக்காரு அப்படி அப்படின்லாம் சொல்லி எந்திரிச்சு வரவேண்டாம். நம்ம குடும்பத்துல ஒருத்தர் பாலு, நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். ஆகவே மீண்டும் வந்து நம்ம எல்லாம் கச்சேரி நான் உங்களோட பேசிட்டேன். அதாவது அண்ணனுக்கு, பாலு அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டது அவரு மருத்துவமனையில சேர்ந்து ஒரு வாரத்துக்கு பிறகுதான். அது தனியார் மருத்துவமனையில இருந்து எனக்கு ரொம்ப நான் பதற்றத்துக்குள்ளாயிட்டேன். காரணம் என்ன, இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல இந்த கொரோனாவால பாதிக்கப்பட்ட தாக்கப்பட்டவங்க எல்லாரும் மருத்துவமனைக்கு போனாங்கன்னா அது வந்து என்ன நடக்குங்கிறத பாத்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த ஒரு பதட்டம் அப்பதான் நான் வந்து அண்ணன் பாரதராஜ் அண்ணங்கிட்ட நான் போன் பண்ணி அழுதேன். அவரு எனக்கு முன்னாடி அவர் அழுதுட்டு இருக்காரு. உடனடியாக இதுக்கு வந்து ஒரு சித்த மருத்துவத்துல நம்ம கொண்டு போய் பண்ணோம்னா இது சாத்தியம்னு நான் எவ்வளவு சொல்றேன். அதுக்காக போராடுறோம். இரவெல்லாம் தூக்கம் இல்லை, இரவு முழுக்க தூக்கம் இல்லை. 14ஆம் தேதியிலிருந்து நான் உட்காந்து நான் ஏதோ கட்டுரையாக எழுதுறேன். ஏன்னா ஒரு 7-8 வயசுல இருந்து அவர் அண்ணனுடைய குரல்ல வந்து விழுந்தவங்க. நான் வந்து ஒரு அரிய குழந்தையா தான் என்னை பார்ப்பாங்க. ஏன்னா நான் பள்ளிக்கூடம் போகும்போதே 2ஆம் 3ஆம் வகுப்பு படிக்கும் போதே கையில ரேடியோ கூட போனவங்க நான். அவர் திரையரை இசை பாடலோட எனக்கு பெரிய ஒரு இருக்கம் உண்டு. நம்ம ஏஎம் ராஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம், டி எம் சவுந்தரராஜன் இவங்கெல்லாம் பெரிய பெரிய நடிகர்களுக்கு வந்து பாடிக்கிட்டு இருந்த காலத்துல திடீர்னு 1000 நிலவான ஒரு குரல், ஏற்கனும் இளைய கண்ணி தொடுன தென்றலோ மலர்களோ, எப்படி சொல்றது, அவர் பாடின மிகச்சிறந்த பாடல்கள் அனைத்தையும் நான் தொடர்ந்து என் வாழ்நாள் முழுக்க நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். தினமும் உடற்பயிற்சியில 2 மணி நேரமா அதுதான் நான் கேட்கறேன். அவருடைய வேண்டுதலுக்கு இணையான ஒரு வலிமை வேற எதுவுமே இல்லை. அதன் மூலமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரை நம்ம மீட்டு கொண்டு வந்திருக்கோம், ரஜினி அண்ணனை மீட்டு கொண்டு வந்திருக்கோம். கடவுள் வழிபாடுல பெரிய அளவுல இருக்கிறவங்க இல்லாதவங்க இதையெல்லாம் தாண்டி மக்களுடைய அந்த மனசுக்கு வேண்டுதலுக்கு மிகப்பெரிய வலிமை இருக்கு. இந்த கூட்டு பிரார்த்தனை நிச்சயமா பலிக்கும். ஏன்னா நம்ம எல்லாம் எஸ்பிபி சாரோட உங்களை மாதிரி நண்பர்கள் அல்லது கலைஞர்கள் இந்த மாதிரி, ஆனா உலகம் முழுக்க உள்ள அவருடைய பாடல்களால அடிமையான உலகத்துள்ள கோடான கோடி பேர் வந்து இந்த கூட்டு பிரார்த்தனையில கலந்துக்கிறதுனாலயே நிச்சயமா இந்த கூட்டு பிரார்த்தனை பலிக்கும்ங்கிறது என்னுடைய நம்பிக்கை. முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி கூட்டு பிரார்த்தனை பண்ணிருக்கோம் தங்கர்பச்சன் சொன்ன மாதிரி. ஆனா இப்ப இந்த உலகமே கொரோனாங்கிற பாதிப்போட மிகுந்த வருத்தத்துல இருக்கிற நேரத்துல அவங்கவுங்க தங்களுடைய சொந்த வருத்தத்தை மறந்துட்டு எஸ்பிபிங்கிற ஒரு குரலுக்காக இத்தனை பேர் வந்து கூட்டு பிரார்த்தனை பண்றதுங்கிறது நிச்சயமா பலிக்கக்கூடிய ஒரு விஷயம். நிச்சயமா பலிக்கும். அவர் வெளியில வருவாரு. பாடகர் ஆவறது கூட சாதாரணமான விஷயம், பாட்டு கத்துக்கிட்டா பாடகர் ஆயிடலாம். ஆனா அவரை மாதிரி ஒரு பண்பாளர் ஆவறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். என்னை வந்து அவர் ரொம்ப பாதிச்சது அவருடைய பண்புனால மட்டும்தான். அவரோட வயதானவங்களோ குறைஞ்சவங்களோ எல்லார் மேலேயும் அன்பு காட்டுற பண்போட பழகிற ஒரு மனுஷன். அதனால நிச்சயமா அவர் வந்து மீண்டு வருவாருங்கிறது நம்மளுடைய பிரார்த்தனையோட பலனா இருக்கும். விரைவில் அவரோட சேர்ந்து கலந்து இதே மாதிரியான ஒரு ஜூம் மீட்ல எஸ்பிபி சாரும் கலந்துக்குவாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நன்றி பக்திவா, நன்றி. அதாவது இரவுல தூக்கம் வராத பல கோடி பேர், மொழி கடந்து இனம் கடந்து அத்தனை பேரையும் தூக்கம் வராத அந்த காலத்துல கூட குரலால தாளாட்டு பாடிய ஒரு மரியாதைக்குரிய மகா கலைஞன் எஸ்பிபி அவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு மயக்க நிலையில, ஒரு உறக்க நிலையில இருக்காரு. அவர் பாட்டை கேட்டு நிம்மதியான நாமெல்லாம் இப்ப நிம்மதியற்ற மனநிலையில அவர் நம்மளோட இருக்கணும்னு நம்ம எல்லாருமே சொல்ல முடியாத ஒரு தவிப்புல, ஒரு மன நிம்மதியற்ற நிலையில இருக்கோம். ஒரு வேண்டுதலை வச்சிருக்கோம். சகோதரர் பார்த்திபன் அவர்கள் சொன்னது போல ஒரு பெரும் பண்பாளர், அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு மகா கலைஞன் மீண்டும் வரணும். அவர் இந்த உலக முறியடிக்க முடியாத ஒரு பெரும் சாதனையை செய்யணும். ஒரு பெரும் தவிப்போட, சொல்ல முடியாத ஒரு துயரத்தோட, ஒரு ரசிகனாக, ஒரு கலைஞனாக, ஒரு மனிதனாக இறைவனையும் இயற்கையும் இறைஞ்சு வேண்டுகிறேன். எஸ்பிபி அவர்களே, மீண்டும் வாங்க, நேரடியாக உங்கள் குரலை கேட்க நாங்கள் காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். உங்களுடைய அழுகையே வந்து அவரை திருப்பி கொண்டாந்துருன்றதுதான் என்னுடைய இது. எங்க வேதத்துல சொல்லியிருக்கு, 2 பேராவது 3 பேராவது கூடும் இடத்திலே அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன்னு கடவுள் சொல்றாரு. அந்த கடவுள் இப்ப நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம அழுகையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நிச்சயமா நம்ம வேண்டுதலை அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு, அந்த வேண்டுதலுக்கு செய்து கொடுப்பாரு. இனிமே நடக்க வேண்டியது ஒரு அதிசயம் தான் நடக்கணும். நிச்சயமா இந்த ஸ்டேஜில் வந்து
ஒரு அதிசயம் நடக்கணும், அந்த அதிசயம் நடக்கும் நம்புற தைரியமா இருப்போம். இந்த சூழலில் எனக்காக அல்ல, அந்த ஆண் குயில் இந்த கலைக்கு சேவை செய்ததுக்காக ரஜினிகாந்த் உண்டு, இளையராஜா இன்னைக்கு வரைக்கும் ஆயிரம் இருந்தா கூட இளையராஜா அழுகிறான். எல்லாருக்கும் உயிர் கொடுத்துருக்கீங்க வாய்ஸ், அதுல வெற்றிமாறன், சூர்யா, கார்த்தி, ஏன்னா தனித்தனியா நான் எல்லாத்தையும் இதுல பேச முடியாது என்பதற்காக தனுஷ், அமீரு, தங்கர் பச்சன், சித்ரா, மனோ, ஏன்னா இதுல கூப்பிட்டு வச்சு பேசுறதுக்கு டைம் இல்லை, முருகதாஸ், மனோ, லிங்கு சுவாமி டைரக்டர், பெப்சில அவன் செல்லும்படி அவ்வளவு இது பண்ண வந்திருப்பான்னு நினைச்சேன், வரல. ஆனால் எல்லாருக்கும் நானே நானே இதன் மூலமாக நான் நன்றி சொல்றேன். நான் சொல்ல அந்த குடும்பம் சொல்ல வேண்டும். இந்த அனைத்து தொலைக்காட்சிகளும் பத்திரிகை நண்பர்களும் நான் ரொம்ப நன்றி சொல்லப்படப்பட்டிருக்கேன். அவரவர்கள் இது தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு துயர் நிகழ்ச்சியாக எடுத்து இதுக்கு மீண்டு வர வேண்டும். ஒவ்வொருத்தரும் மீடியாவில் இருந்து, பேப்பர்ல இருந்து, தொலைக்காட்சியில இருந்து, டிஆர், சிம்பு, ஆல் மீடியாஸ், திரைப்பட விநியோகஸ்தர்கள் எல்லாருமே இதுக்கு ப்ரே பண்ணும் போது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. இது எனக்கா வேண்டி பண்ணல, ஒரு மகா கலைஞன், ஒரு மகா கலைஞனுக்கு பண்ணியது. சோ கலை உலகில் அவன் பெயர் நிற்கும், இந்த கலை போனது மறுபடியும் அவன் உயிர்த்தெழுந்து வருவான், மறுபடியும் நான் அவனுடைய குரலை கேட்போம். இதற்கு உறுதுணையாக இருந்த தொலைக்காட்சி அன்புகள், பத்திரிகை அன்புகள், கலைஞர்கள், திரைப்பட விநியோகஸ்தர்கள் அத்தனை பேருக்கு, நான் தயாரிப்பாளர்கள் அத்தனை பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். Dr. MGR Educational and Research Institute, Madurai, Chennai.